ஸ்டார்ட் பண்ணலாம் மாதாஜி. ஓகே பிரபு, தேங்க்யூ. இந்த செஷனுக்கு வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான ப்ரேயர் சொல்லி இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானத்திமிராந்தஸ்ய நானாஜல சலாகையா சக்ஷுரும் மிளிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யதா தேசதாரிணே. ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதாகாந்த நமோஸ்துதே சப்தகாஞ்சன கௌரங்கீ ராதே விருந்தாவனேஸ்வரி வர்ஷபானசுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், பிரபு ஷேர் பண்றீங்களா? Yeah, okay, ma'am. அத்தியாயம் 15, புருஷோத்தம யோகம், கிருஷ்ணரின் யோகம், யோகா ஆஃப் த சுப்ரீம் பர்சன். ஸோ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காட் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் புருஷோத்தமர். ஸோ இந்த யோகத்துல பகவான் நமக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை இந்த செஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த இஸ்கான் மங்களூருவுக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன் மாதாஜி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத ஸ்ரீமத் பகவத் கீதா அத பஞ்சதசோத்யாயகா புருஷோத்தம யோககா. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஊத்வா மூலம் அதஷ்யாகம் அஸ்வத்தம் பிராகூர் அவ்யயம் சத் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதஸ வேதவீத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க, இங்க பாருங்க. இது வந்து வேர், இது எல்லாமே பிரான்சஸ். சோ இந்த மரம் வந்து ஒரு ஆலமரம். இதை நம்ம பார்க்கும்போது வேற நம்ம எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? வேர் வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிருக்கும், நம்ம வேற பார்க்க முடியாது. அதுல இருக்கிற அந்த ட்ரங்க் பெரிய ஸ்டெம் வரும், அதுல இருந்து வந்து நிறைய சின்ன சின்ன பிரான்சஸ் வரும், அப்புறம் தான் அதுல இலைகள் பூக்கள் அதெல்லாமே அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த மரத்துல வேர் வந்து இங்க பெருசா இங்க இருக்கு, அது மரமே தலைகீழா இருக்கு, அப்சைட் டவுனா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆலமரம் அப்படிங்கிறாரு பகவான். மேல் நோக்கிய வேர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ் நோக்கிய கிளைகள். இந்த மாதிரி மரத்தை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம்.
சோ இலைகள் எல்லாம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா வேத பதங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. சோ இப்படி ஒரு ஆலமரம் இருக்கிறது, இந்த மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். அப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன அப்படின்னு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேதங்களை கற்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரை அறிவதுதான். சோ வேத கல்வி அதனுடைய கோல் என்ன அப்படின்னா பகவானை முழுவதுமாக அறிந்து கொண்டு பக்தி செலுத்துவது வேத கல்வியின் நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஜட உலகில இருக்கிற சிக்கல்கள் அனைத்துக்கும் இந்த ஆலமரம் உவமையாக காட்டப்படுகிறது. ஆலமரம் ஜட சிக்கல் ரெண்டுக்கும் உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. எனக்கு அந்த பிக்சரை காமிச்சு பேசணும், அதனாலதான் நான் கொஞ்சம் ஓகே ஓகே இதோ வந்துருச்சு. ஓகே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மரம் வந்து எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா நம்ம பௌதீக வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் சிக்கல்கள் இதற்கு இந்த ஆலமரம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பலன் நோக்கு எதனால வந்து நம்ம வந்து இந்த மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம வாழ்க்கையிலே பலன் நோக்கு செயல்கள் பல செய்கின்றோம் இல்லைங்களா. ஏதாவது ஒண்ணு வேண்டி நம்ம முயற்சி செய்து செய்து கொண்டே செயல்கள் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. யாராவது சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தோம்னா மனசு ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கும், நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. சோ இந்த பௌதீக உலகை பிறந்தவர்கள் அனைவரும் ஏதாவது கர்மங்களை செய்து பாவங்களையோ புண்ணியங்களையோ தேடி நம்ம அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். அதற்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு பிறப்பு கிடைக்கிறது, அந்த பிறவியை முடித்து கொண்டு இன்னொரு பிறவிக்கு போகிறோம். சோ இந்த மாதிரி கிளை விட்டு கிளை தாவிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி குரங்கு தாவிட்டே இருக்கு பார்த்தீங்களா மரத்துல, அந்த மாதிரி நாமும் இந்த ஜென்மம் முடித்து கொண்டு அடுத்த ஜென்மத்துக்கு போறோம். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு போகின்றோம். சோ பலன் நோக்கு செயல்கள் செய்வதனாலே ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு நாம் செல்கின்றோம், அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம நிறைய பிறவிகள் வந்து எடுத்து போய்கொண்டே இருக்கிறோம். இந்த மரத்திடம் வந்து நம்ம பற்று கொண்டவன், இந்த பௌதீக வாழ்க்கையில் வந்து பற்று கொண்டவன் விடுதலை அடைய முடியாது. சோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீடமே கிடையாது, நம்ம இந்த சிக்கல்கள்ல மாட்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். சோ அதிலேயே பிறந்து இறந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு சக்கரத்துல மாட்டி இப்படி கிளைக்கு கிளை கிளைக்கு கிளை தாவி வந்துகிட்டே இருப்போம். அப்போ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா? நம்மளுக்கு வந்து இதுலயேதான் மாட்டிக்கணுமா இந்த ஜெயிலுக்குள்ள அப்படின்னா இருக்கு. இந்த வேத பதங்கள் வந்து இந்த இலைகள் வந்து எதனுடன் ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா வேத பதங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ வேதத்தை கற்று அது சொல்கின்றபடி நடந்தோமானால் நம்ம வந்து இந்த துன்பத்திலே இருந்து வெளிவர முடியும். சோ இம்மரத்தின் வேர்கள் மேல் நோக்கி வளர்கின்றன. இலைகளை பத்தி சொல்லியாச்சு, இப்ப மர வேருக்கு வந்து இந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து மேல் நோக்கி வளர்கின்றன. எங்கேயாவது பார்த்திருக்கோமா மேல் நோக்கி வளர்கின்ற வேர்களை? எல்லாம் பூமி கடியில தான் போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த மரத்தினுடைய வேர்கள் மேல் நோக்கி செல்கின்றன. ஏனென்றால் அவனுடைய அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்மலோகத்தில் இருக்கிறது. சோ பிரம்மலோகத்தில் அந்த ஸ்டார்டிங் அந்த வேர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் பிரம்மலோகத்தில் தொடங்குகிறது. இந்த மரம் அப்படிங்கிறது ஒரு மாயை, இல்யூஷன். இந்த மரத்தை வந்து நாம் அழிக்கவே முடியாது. சோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பகவான். அப்போ இதுலிருந்து இதுலயே மாட்டிக்கணுமா அப்படின்னா இல்ல. இந்த மரத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதிலிருந்து வெளியேறி விடலாம். இந்த சிக்கல்களில் இருந்து நம்ம வந்து வெளியேறி விடலாம். வேர்கள் மேலே கிளைகள் கீழே, இந்த மாதிரி ஒரு மரத்தை இந்த பூலோகத்திலே நாம் எங்குமே பார்க்க முடியாது. நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி துர்கா மாதாவோட துர்கா மாதாச்சியோட டிபியில பார்த்தேன் நானு, அந்த நிறைய தாமரக்குளம், அந்த தாமரக்குளத்துக்கு பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த தண்ணியில விழுகிறது.
பார்த்தா அது வந்து தலைகீழ தெரிகிறது. அதேதான் நான் சொல்றேன், ஒரு குளக்கரையில இந்த மாதிரி மரத்தை பௌதீக உலகில் நம்ம பார்க்க முடியாது. அப்போ இதனுடைய ரிஃப்ளக்ஷன் வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு குளக்கரையில சலனம் இல்லாமல் இருக்கின்ற குளக்கரையில சைட்ல இருக்கிற மரங்களை அந்த தண்ணீரிலே பார்த்தோமானால் அது அப்சைட் டவுனா தெரியும். அந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கடைசியில காமிக்க சொல்றேன், நீங்க பார்க்கலாம். சோ அந்த மாதிரி வேர்கள் வந்து மேல தண்டு மேலையும் கிளைகள் எல்லாம் கீழேயும் இருக்கின்ற மரம். அப்போ இந்த மாதிரி ஒரு மரம் விண்வெளியிலே இருக்கிறதுனாலதான் அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த மரம் இப்படி தெரிகிறது அப்படின்னு பகவத்கீதை வந்து நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த மரத்தை புரிந்து கொண்டவன் இந்த பிறப்பு இறப்பு சிக்கல்கள் எதனால் வருகிறது, முக்குணங்களினால வருகிறது, இந்த ஜட இயற்கை தொடர்பினால் வருகிறது, இந்த ஆசாபாசங்களினால் வருகிறது, பல நோக்கு செயல்கள் செய்வதனால் வருகிறது அப்படின்னு இந்த மரத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வந்து நாம் இந்த மரத்தில் கூட வச்சிருக்கிற உறவை துண்டித்து நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பிரபு அடுத்து அதேதான் சேம் பிக்சர் தான், இது பிரம்மலோகம். சோ இந்த டிசையர்னாலதான் நம்ம இப்படி வர்றோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கும் மேல வந்து பிரம்மலோகத்துக்கும் மேல வைகுண்டம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல கோலோகம் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிரபு ஹரே கிருஷ்ணா படிங்க. இந்த மரத்தின் கிளைகள் ஜடையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. பாருங்க இந்த மாதிரி மரம் தான் சரிங்களா. இந்த மரத்துல ஜடையத்தை இது எதனால வளப்படுத்தப்படுகிறது, இதுக்கு எப்படி நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னு கேட்டா மூன்று குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த மூன்று குணங்கள்னாலதான் இந்த மரம் வந்து வளப்படுத்தப்படுகிறது. அதாவது நம்மளுடைய பௌதீக சிக்கல்கள் வளப்படுத்தப்படுகிறது. இதுல வந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இது வந்து விரிகிறது. சோ உபகிளைகள் இது வந்து சைடு பிரான்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து புலனின்ப விஷயங்கள், நம்மளுடைய புலனின்ப கவர்ச்சிகள். சோ இந்த மரத்தில் கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ பலநோக்கு செயல்கள் நம்ம எதையாவது வேண்டி நம்ம செய்கின்றோம் இல்லைங்களா, அதனாலதான் நாம் இதோடு வந்து பந்தப்படுத்தப்பட்டுவிடுகிறோம். நாம் செய்கின்ற செயல்களினாலே பாவ புண்ணியங்கள் ஏற்பட்டு நாம் இதனுடன் பந்தப்பட்டு விடுகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்லுகிறது. இதனுடைய கிளைகள் வந்து எல்லா திக்குகளிலுமே பறந்து விரிந்து கிடக்கிறது. அதாவது நம்ம பௌதீக உலகின் சிக்கல்கள் எல்லா இடத்திலுமே பறந்து விரிந்து இருக்கிறது. கிளைகளின் கீழ்பகுதி, கிளைகளோட கீழ்பகுதி அந்த பிக்சரை காணமே பிரபு. அடுத்த பிக்சர் போங்க பிரபு. இல்லையே இது இல்லையே, இல்ல பிரபு இது இல்ல, இந்த பிக்சரே காணமே இது. ஓகே ஓகே பிரபு, இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கணும் பின்னாடி வரணும். ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்கள். இம்மரத்தில் உள்ள கீழ் நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. சோ இந்த இந்த கிளைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளைகளோட கீழ்பகுதியில, கிளைகளோட இந்த பிரான்சஸோட கீழ்பகுதியில யார் இருக்கிறார்கள் அப்படின்னா, மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் முதலானவை இருக்கின்றன இந்த பிரான்சஸோட கீழ்பகுதியில. சோ கிளைகளின் மேல் பகுதியில யார் இருக்காங்க, இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டா தேவர்கள், கந்தர்வுகள் இருக்கிறார்கள். சோ இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறாங்க. இந்த மரம் வளர்வதற்கு நீர் தேவை, ஆனா இதுக்கு என்ன நீர் தேவை, முக்குணங்கள் என்கின்ற நீர் தேவை. சோ இது முக்குணங்களினாலேயே வளப்படுத்தப்படுகிறது.
இந்த மரத்தின் மூல வேர் எங்கிருக்கிறது? பிரம்மலோகத்தில் இருக்கிறது. மற்ற உப வேர்கள் எல்லாமே மற்ற கிரகங்களுக்கும் அது பரவி இருக்கிறது. மனிதன் நல்ல செயல்கள் செய்யும் போது உயர் லோகத்திற்கு உயர்த்தப்படுகிறான். சோ இங்கு இருக்கிற மனிதன் நல்ல செயல்கள் செய்யும் போது மேலிருக்கின்ற அந்த உயர் லோகங்களுக்கு உயர்த்தப்படுகிறான். சோ அங்கே வந்து நம்ம புண்ணிய பலன்கள் எல்லாம் தீரும் வரை தேவலோக சுகங்களை எல்லாம் சுகித்த பிறகு மறுபடியும் பிறவி எடுத்து இந்த பூலோகத்திற்கு இறங்கி வருகிறான். சோ மீண்டும் பலன் நோக்கு செயல்கள் செய்கிறான். சோ அதனால மறுபடியும் கர்ம பந்தனத்திலே மாட்டிக்கொண்டு விடுகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Picture Mataji, third and fourth Mataji. Yes, Mataji. Narubam mas ega tato palapyade nando na chadir na cha sampradishta asvatta menam subhulam asanga sastrena trudena chitva tada padam tak பரிமார்க்கிதவ்யம் யஸ்மின் கதானி வர்த்தந்தி பூயக தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யத ப்ரவ்ருத்தி ப்ரஸ்ருதா புராணி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த மரத்தின் உண்மையான உருவம் இந்த உலகில் காணப்படக்கூடியது அல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதனுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றியுள்ள இந்த மரத்தை பச்சின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. மாதிரி ஒரு மரத்தை இந்த உலகில பார்க்க முடியாது. சோ இது வந்து எங்கே ஆரம்பிக்கிறது, இந்த மரம் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எங்கே முடிவடைகிறது, இல்லைன்னா இதனுடைய பேஸ் எங்க, அஸ்திவாரம் எங்க அப்படிங்கறது எல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த மரத்தை நாம வந்து பற்றின்மை அப்படிங்கிற ஆயுதத்தால் நாம் வந்து இதை வெட்டி வீழ்த்த வேண்டும். சோ அப்பதான் நம்ம இந்த பௌதீக பந்தத்திலே இருந்து, இந்த கர்ம பந்தனத்திலே இருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அசங்க சஸ்திரேன அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அசங்க சஸ்திரேனா பற்றின்மை என்ற ஆயுதத்தினால். சோ இந்த ஆயுதத்தால் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்க போகணும் அப்படின்னா கோலோகத்துக்கு, பகவானுடைய தாமிற்கு, திருநாட்டிற்கு. அங்க போனா நம்மளுக்கு பிறவி கிடையாது. சோ அந்த இடத்தை நாடி செல்லணும். அந்த இடம் எப்படிப்பட்டது, அது யாரிடம் இருந்து துவங்குகிறது, பகவான் பரமபுருஷ பகவானிடம் இருந்து தொடங்குகிறது. சோ அங்கிருந்துதான் எல்லாமே ஆரம்பமாகிறது. அங்கிருந்துதான் எல்லா பிரபஞ்சங்களும் விரிவடைந்து இந்த பௌதிகத்தையும் சரி ஆன்மீகத்தையும் சரி நிறைக்கின்றது. சோ அப்படிப்பட்ட பரமபுருஷ பகவானிடம் நாம் வந்து சரணடைந்து விட வேண்டும். சோ இந்த மரம் வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது, இதனுடைய ஆரம்பம் எங்கே அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ பற்றின்மை அப்படிங்கிற ஆயுதத்தால் வெட்டி எறிய வேண்டும். வெட்டி எறிந்துவிட்டு நாம் பகவானிடம் சரணடைய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்க இருந்து. ஹரே கிருஷ்ணா. பிரபு அடுத்த ஹரே கிருஷ்ண மாதாஜி. 15. எனது அந்த பரம வாசஸ்தலம், அதாவது அந்த கோலோக பிருந்தாவனம், சூரியனாலோ, சந்திரனாலோ, நெருப்பினாலோ, மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவது இல்லை. சோ கோலோக பிருந்தாவனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து இந்த மாதிரி செயற்கையா வந்து மின்சாரம் எல்லாம் தேவையில்லை. பகவானுடைய அந்த ரூபத்திலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த தேஜஸ், அந்த பிரம்ம ஜோதியை, அந்த அந்தரங்க சக்தியிலே இருந்தே அந்த கோலோக பிருந்தாவனம் அப்படிங்கிறது ஒளியை பெறுகிறது.
அதுதான் இங்க சொல்றாங்க. என்னுடைய இந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதில்லை. ஒன்ஸ் நம்ம அங்க போயாச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் கீழே வர வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம அங்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு கோலோகத்தை பற்றி இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானுடைய அந்த கோலோக பிருந்தாவனம், அங்க வந்து இவங்க யாருக்குமே வேலையே கிடையாது, அந்தரங்க சக்தியினாலேயே அது ஒளியூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் இருக்கும், அது உங்களுக்கு ஸ்லைட்ல வரல, ஆனா அத பத்தி நான் நம்ம சொல்லணும், அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். நம்ம பகவானை வந்து எப்படி பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறத விளக்குகிற ஸ்லோகம் அது. அப்ப நம்ம இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கின்ற நாம் எல்லோருமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற அந்த கர்வம் நமக்கு இருக்கிறதுனாலே, அகங்காரம் நமக்கு இருக்கிறதுனாலே, நான் எல்லாமே நான் தான் என்னை செஞ்சேன், நான் இல்லாட்டி இது நடந்திருக்காது அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. என்னால் தான் இது முடிந்தது என்று பொய் கௌரவத்தினால் அகங்காரத்தினால் நாம் மயங்கி கிடக்கிறோம். நாம் இதற்கெல்லாம் ஒரு கருவிதான், ஆனால் பகவான் தான் இதற்கெல்லாமே காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஆனா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. சோ இதை எல்லாவற்றையும் நடத்துபவர் அவரே அப்படிங்கிற தெளிவு நமக்கு வந்துவிட்டால் நாம வந்து இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவோம். எதுவுமே வந்து நம்முடையது கிடையாது, நமக்கு வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் கொடுக்கல. பகவான் தான் இங்க இருக்கிற எல்லாவற்றுக்குமே வந்து அவர் தான் வந்து ஓனர், நம்ம ஓனர்ஷிப் கேட்க முடியாது அப்படிங்கிற அறிவை பெறும் ஒருவன் டுவாலிட்டிஸ்ல இருந்து விடுபடுகிறான். டுவாலிட்டிஸ்னா நம்மளுக்கு தெரியும் இருமைகள், பகல் இரவு, இருட்டு வெளிச்சம், நன்மை தீமை, மகிழ்ச்சி துன்பம், மானம் அவமானம், இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அவர்களுக்கு. எல்லாமே ஒண்ணுதான், அவமானப்படுத்தினாலும் சரி மரியாதை கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அந்த மாதிரி மாறி விடுகிறார்கள். இந்த நிலை வந்தால் மட்டுமே ஒருவன் பகவானிடம் சரணடைய முடியும். சோ இப்படித்தான் பக்தி செய்யணும் அப்படின்னு 15.5 சொல்லுகிறது. சோ இந்த ஸ்லோகமும் நான் விளக்கிட்டேன், அடுத்ததுக்கு போலாம் பிரபு. இது வந்து கோலோக பிருந்தாவனத்தை பற்றி அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எப்படி ரொம்ப அழகா இருக்கு. ராதாவும் கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷமா வந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பாருங்க, எதுவுமே வந்து ஆர்டிபிஷியல் லைட்ஸ் கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, பகவானுடைய அந்த ரூபத்திலே இருந்து வருகின்ற பிரம்மஜோதியே வந்து ஒளியூட்டு, அந்தரங்க சக்தியை வந்து இந்த கோலோக பிருந்தாவனத்தை ஒளியூட்டுகிறது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஹரே கிருஷ்ண மாதாஜி. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதனக மனசஷ்டானிந்திரியாணி ப்ரக்ருதிஸ்தானி கர்ஷதி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதன. சோ இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் என்னுடைய நித்தியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பகவானுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். பகவான் வந்து பரமாத்மா, நம்ம குட்டி ஆத்மா. அவர் வந்து விபு ஆத்மா, நம்ம வந்து அணு ஆத்மா. நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நெருப்பிலிருந்து ஒரு சின்ன பொறி வெளியில வந்து விழுகுது இல்லையா, அந்த மாதிரி ஆனவர்கள். சோ அந்த பகவானிடம் இருந்து பிரிந்து வந்த ஆத்மாக்கள். அப்போ நம்முடைய ஆத்மாக்கள் எல்லாமே நித்தியமானது, அழிவற்றது. சோ இந்த கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் எப்போ ஒரு உடல் எடுத்து இந்த மூன்று குணங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை ஆட்சி செய்கிறது, அப்ப நம்ம என்னவாயிடுறோம், கட்டுண்ட சோல்ஸா மாறிடுறோம், கட்டுண்ட ஆத்மாக்கள், சோ கண்டிசன்ட் சோல்ஸா மாறிடுறோம். அப்போ மனம் உட்பட ஆறு புலன்களுடன் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். அப்போ இந்த ஆத்மா ஒரு உடல் எடுத்து வந்த காரணத்தினால், இந்த ஜட இயக்கத்துடன் தொடர்பு கொண்டதனால் புலன்கள் வந்து கடினமாக வந்து சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. 1 மினிட் மாத்தாச்சு. பகவான்
தன்னை வந்து எண்ணற்றவர்களாக விரித்துக் கொள்கிறார். சோ நிறைய அவதாரங்களாக வந்து விரித்துக் கொள்கிறார். சோ அதுல வந்து என்ன அப்படின்னா ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா பிரதம விரிவுகள், இன்னொன்னு வந்து உப விரிவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பிரதம விரிவுகள் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீக உலகத்திலே அவருடைய அவதாரங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லைங்களா, அந்த பலராமர், விஷ்ணு, சங்கர்ஷ்ணர், அனிருத்தர், அவங்க எல்லாமே வந்து பிரதம விரிவுகள். நம்ம அதாவது ஜீவாத்மாக்கள் உப விரிவுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். படிங்க மத்தாஜி. ஹரே கிருஷ்ண மகாஜி. ஷரீரம் யத வாப்னோதி யச்சாப்யுத்காரமதீஸ்வரக க்ருகீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவசாயாத். ஹரே கிருஷ்ண மகாஜி. காற்று மனத்தை தாங்கிச் செல்வதை போல இச்சடத்துக்கு இருக்கும் உயிர் வாழி ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு. ஹரே கிருஷ்ண. ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வகையான ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். சோ காற்று மனத்தை தாங்கி செல்வதை போல, இப்போ நம்ம வந்து பூ வாங்கி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அந்த பூவினுடைய வாசனை நம்ம டேபிள் மேல வச்சிருக்கோம், அடுத்த ரூமுக்கு போனா கூட அந்த ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும். அந்த சைட் பாஸ் பண்ணி போனாவே போதும் அந்த ஸ்மெல் நமக்கு வரும். எப்படி வருகிறது? அந்த காற்று நறுமணத்தை தாங்கி கொண்டு வருகிறது. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகில் இருக்கும் ஒரு உயிர் வாழி, இப்ப நான் இருக்கேன் இந்த உடலுக்குள்ள நான் இருக்கேன், இப்போ இந்த உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு நான் செல்லும் போது என்னுடைய உணர்வுகளை சுமந்து செல்கிறேன். இந்த ஆத்மா கூட நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆத்மா அந்த உணர்வுகளை சுமந்து கொண்டுதான் இன்னொரு பாடிக்கு செல்கிறது. இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று இன்னொரு உடல் கிடைச்சிருச்சு, அங்க வந்து மீண்டும் செயல்களை செய்து வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். சோ அங்க வந்து அந்த இத்து போன சட்டை மாதிரி ஆயிடும் அந்த பாடி, அந்த ஜீவனும் கூட. அப்ப இன்னொரு உடம்புக்கு போகிறான். ஒவ்வொரு தடவை ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு போகும்போது நம்முடைய இந்த உணர்வுகள், ஆசைகள் எல்லாமே நம்முடைய ஆத்மாவோட டேக் பண்ணப்பட்டு ஆத்மாவும் பரமாத்மாவும் இன்னொரு உடம்புக்கு பெற்று செல்கிறது, இன்னொரு உடம்புக்குள்ள போகிறது. அப்போ இந்த உடலுக்கு வயசான உடனே இல்ல எப்படினாலுமே சரி, நம்ம வந்து எந்த உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலுக்கு போகிறோம். எத்தனை தடவை நம்ம போனாலும் இந்த உணர்வு நம்மோடையே வந்து நம்மளுக்கு கூடவே வந்து டிராவல் பண்ணுகிறது அப்படிங்கறத வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு க்வெஸ்சன்ல கூட உங்களுக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ மரண நேரத்திலே நாம் என்ன நினைக்கிறோமோ அதனை பொறுத்துதான் அவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கிறது. நம்ம பரதமுனி இல்லைங்களா, ஜடபரதரோட கதையை பார்த்தோம். இறக்கிற நேரத்துல மானை நினைத்து கொண்டே உயிரை விட்டதுனால அவர் அந்த பிறப்பிலே மானாகவே அடுத்த பிறவிலேயே பிறந்தார். சோ அப்படி வந்து நம்ம பகவானை நினைத்தால் பகவானுடைய இருப்பிடத்துக்கு செல்லலாம். இல்ல அப்படின்னா வேற எதையாவது நினைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரிதான் நமக்கு ஒரு உடல் கிடைக்கும். சோ ஒரு உடலில் இருந்து மறு உடலுக்கு செல்வதும், அந்த உடலில் இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து நம்ம சிரமப்படுவதும் நான் என்னன்னு சொல்றோம், வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்சனம் ச ரசனம் க்ராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுகுடன் ஆகியவற்றை அடைத்தான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கின்றான். சோ அப்படி இன்னொரு உடலுக்குள்ள ஒரு ஸ்தூல உடல் கிடைக்கிறது அந்த உயிர்வாழிக்கு. அப்போ மனதை மையமாக கொண்டு மனசுக்குள்ள என்ன ஆசைகள் இருந்ததோ
அதுக்கு ஏத்த மாதிரியான அவனுடைய புலன்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. அந்த புலன்களை கொண்டு அவனுடைய ஆசைகள் இருந்தது இல்லைங்களா, அந்த புலனின்ப விஷயங்களை வந்து அவன் வந்து அனுபவிக்கின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்கிறது. நீர் எப்படி ஒரு மழை பெய்யுது, அது வந்து செம்மண் நிலத்துல நீர் விழுந்தா அதுக்கேத்த மாதிரி சிகப்பு கலரா அந்த தண்ணி மாறிடும் இல்லைங்களா. அந்த மாதிரிதான் நம்முடைய உணர்வுகளும் கூட எதை வந்து நினைத்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரிதான் நம்மளுக்கு பாடி கிடைக்குது. நம்முடைய மனதிலே வந்து யாருடைய ஜடபரதருக்கு மானின் நினைவு இருந்தது, சோ மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். இப்ப நம்ம நான் ஒரு நாயை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னா நாய் உடல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்ன நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற ஒரு உடல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த உடலை அடைந்து அவன் வந்து செயல்கள் செய்து அதற்கு இன்ப துன்பங்களை வந்து அனுபவிக்கின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. உத்கிராமந்தம் சிரிதம் வாபி புஜ்ஜானம் வா குணான்வித்தம் விமூடானானு பஸ்யந்தி பஸ்யந்தி ஞான சக்ஷுஷாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தனது உடலை கைவிடுகிறான் என்பதையோ இயற்கை குணங்களின் மயக்கத்தில் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் என்பதையோ புரிந்து கொள்ள முடியாது. இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவித்துக் கொண்டுள்ளான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். சோ முட்டாள்களா இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அந்த ஞானம் இல்லாதவர்கள் உயிர்வாழி எவ்வாறு உடலை கைவிடுகிறான், சோ நம்ம எப்படி வந்து உயிர் விடுகிறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ். சோ நம்மளை பார்த்தோம் சத்துவகுணத்தில் இருக்கிறவர்கள் என்னவாக ஆகிறார்கள், ரஜோகுணத்தில் இருக்கிறவர்கள் என்னவாக ஆகிறார்கள், தமோ குணத்தில் இருக்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள் அப்படின்னு. அதுதான் இந்த குணங்களின் மயக்கத்தின் கீழ் அப்படிங்கிறாங்க. எந்த குணம் நம்மளை வந்து அப்ப டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறதோ நம்ம அதன்படி நம்ம செயல்கள் செய்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்போ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம இறப்போம் அப்படிங்கிறதை வந்து முட்டாள்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். சோ ஆனால் இந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களினால இதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு சொல்கிறது. ஞான சக்ஷுஷா அப்படின்னு சொல்கிறது. சோ இந்த சொல் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா எவ்வாறு உயிர்வாழி உயிரை விடுகிறான், எந்த விதமான உடலை அடுத்த பிறவியில் பெறப்போகின்றான் என்றோ, ஏன் தற்போது ஒரு குறிப்பிட்ட உடலில் வாழ்கிறான் என்றோ ஞானம் இல்லாததுனால அவன் வந்து முட்டாளாக இருக்கிறான், அவன் புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் இந்த ஞானம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னா ஆன்மீக குருவுக்கு இருக்கிறது. சோ அந்த ஆன்மீக குருவை சரணடைந்து அந்த ஞானத்தை அவரிடமிருந்து பெற்று அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் நடக்கும் போது அவன் அதிர்ஷ்டசாலி ஆகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் யாரை நினைச்சா நம்ம பகவானை அடைய முடியும் அப்படிங்கறத அவன் வந்து புரிந்து கொள்கிறான். அதனால அவன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான். ஹரே கிருஷ்ணா பிரபு. யதந்தோ யோகினச்சைனம் பஸ்யந்த்யாத்மன் யவஸ்திதம் யதந்தோ யக்ருதாத்மனோ மானோ நைனம் பஸ்யந்த்யசேதசக. 12th படிச்சிட்டுங்களா மாதாஜி? யதாதித்ய கதம் தேஜோ ஜகத் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக காண முடியும். சோ யாரெல்லாம் வந்து அந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்களோ தன்னுணர்வை அடைந்திருக்கிறார்களோ செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்ஸ் சிதாதிர் முனி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அப்படிப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக தெரியும். ஆனால் நம்மளை மாதிரி வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட
என்ன நடக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சா நம்ம பகவான்கிட்ட போலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜே நமக்கு வந்து இல்லாமல் இருக்கிறது. அத வளர்ச்சி பெறாத மனமுடையவர்கள் அப்படின்னு இந்த 11th ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. உண்மையில் யோக முறையில் இருப்பவர்கள் ஆத்மாவையும் உலகையும் பரமபுருஷ பகவானையும் புரிந்து கொண்டவர்கள், அதாவது கிருஷ்ண உணர்விலே இருப்பவர்கள், பக்தி தொண்டு செய்பவர்கள், பக்தி யோகிகள், இவர்கள் மட்டும்தான் என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் உணர்வுகள் சுமந்து செல்லப்படுகிறது அப்படிங்கறது எல்லாம் வந்து புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களால இது வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. 12th ஸ்லோகம், உலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகிறது, மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். சோ சந்திரனுடைய ஒளியினாலே என்ன ஆகுறது அப்படின்னா, சந்திரனுடைய ஒளி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இலா சோறு சாப்பிட்றதுக்கு நம்ம மொட்டை மாடிக்கு போவோம் இல்லையா, பௌர்ணமி நாள்ல பௌர்ணமி பூஜை செய்வோம். அப்போ அந்த நிலாவினுடைய ஒளி வந்து நம்மளுக்கு இன்பத்தை தருகிறது. சோ அந்த அந்த சூரியனுக்கு பிரகாசம், சந்திரனுடைய பிரகாசம், நெருப்பினுடைய பிரகாசம், இது எல்லாமே யாரிடமிருந்து இவ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நெருப்பிற்கும் வந்தது அப்படின்னு கேட்டா, பகவான் கிட்ட இருந்துதான் வந்தது. பகவானுடைய ஒரு கண் சந்திரனுக்கும் ஒரு கண் சூரியனுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். சோ சந்திரனுடைய ஒளியால் எல்லா தாவரங்களும் வந்து வளப்படுத்தப்படுகின்றன. சோ தாவரங்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த அந்த டேஸ்ட், அந்த தாவரத்தினுடைய கனிகளுக்கு எப்படி வந்து டேஸ்ட் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த சந்திரனுடைய ஒளி அந்த தாவரங்களை வந்து வளப்படுத்துகிறது. சோ சந்திரனுடைய நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. சோ அவரது கருணையினாலேயே சூரியனும் சந்திரனும் நெருப்பும் ஒளியை பெறுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. காமா விஸ்ய ச பூதானி தாராயம் யகம் மோஜசா புஷ்ணாமி ஷௌஷதி சர்வாகா சோமோ பூத்வா ரசாத்மக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன், எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்று உள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகிறேன் அப்படிங்கிறாரு. பகவான் தான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறார் அப்படின்னு நம்ம அந்த கோலோகா சார்ட் பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லைங்களா. ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் மூன்று மகாவிஷ்ணுக்கள் இல்லைங்களா, கார்போதக சாகி விஷ்ணு, காரணோதக சாகி விஷ்ணு, அப்புறம் ஸ்ரீரோதக சாகி விஷ்ணு அப்படின்னு மூன்று விஷ்ணுக்கள் வந்து தோன்றுகிறார்கள். சோ அந்த விஷ்ணு வந்து பகவான் வந்து ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் பகவானுடைய அந்த காரணக்கடல்ல படுத்திருக்கிற அந்த விஷ்ணுவனுடைய அந்த மயிர் கண்கள்ல இருந்து நிறைய உலோகங்கள், அந்த கோல்டன் பால்ஸ் மாதிரி அந்த பிக்சர்ல நீங்க அதை வந்து ரெகலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பிக்சர்ல வந்து அண்டங்கள் எல்லாம் உருவாகின்றன. சோ அப்படிப்பட்ட அண்டங்களுக்குள்ள எல்லாம் பகவான் ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளும் வந்து நுழைகின்றார். அந்த பகவானுடைய சக்தியினாலேயே ஒவ்வொரு பிளானட்ஸும் அங்க 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 எல்லா பிளானட்ஸும் அங்க வந்து அந்த அந்த அதனுடைய சுற்றுவட்ட பாதையிலே வந்து நிலை பெற்று இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை அந்த டேஸ்ட வந்து அவர் தான் வந்து கொடுக்கிறார். சோ அப்படிங்கிறதும் நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கிறோம். சோ விண்வெளியில் பகவானுடைய சக்தியினாலேயே எல்லா கிரகங்களும் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றார் பகவான். சோ சந்திரனுடைய ஆதிக்கத்தால் தான் இந்த காய்கறிகள் எல்லாமே சுவையாகின்றன. சோ நாம் வசதியாக வாழ்வதற்கும் உணவுப் பொருள்களை சுவைத்து அனுபவிப்பதற்கும் பரமபுருஷ பகவானாலேயே இவையெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்கிறோம். பரமபுருஷ பகவானுடைய முயற்சியினாலேயே சந்திரனுடைய ஆதிக்கத்தினால் இவை எல்லாமே சுவையடைகின்றன அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க வந்து ஒளிக்குள்ளும் உடலுக்குள்ளும் ஒவ்வொன்றத்துக்குள்ளுமே அவர் வந்து நுழைகிறார், காற்றுக்குள்ள நுழைகிறார், எல்லாத்துக்குள்ளேயும் நுழைந்து நம்முடைய வயிற்றுக்குள்ளும் வந்து அவர் பெரும் சக்தியாக செரிக்கும் சக்தியாக மாறுகிறார் அப்படிங்கிறதும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ நாலு விதமான உணவுப் பொருள்களை நம்மளால நம்ம சுவைக்க முடிகிறது. சில வகையான உணவுப் பொருள்களை மென்று சாப்பிடுகிறோம்,
சில வகையான பொருள்களை வந்து விழுங்கி சாப்பிடுகிறோம், சில வகையான பொருள்களை வந்து உறிஞ்சி சாப்பிடுகிறோம், சில வகையான பொருள்களை வந்து நக்கி சாப்பிடுகிறோம். இந்த நாலு வகையாக நாம் வந்து இந்த உணவுகளை வந்து சுவைக்க முடிகிறது அப்படிங்கிற விஷயம் இந்த இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ல கேட்பாங்க. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஹரே கிருஷ்ண மாதாஜி. அகம் வைஸ்வானரோ பூத்வா கிரணீனாம் தேகமாஸ்ரிதக பிராணாபான சமாயுக்த பாசாம் அன்னம் சதுர்விதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உச்சுவாச காட்டுடனும் வெளிச்சுவாச காட்டுடனும் இணைந்து நான்கு விதமான உணவை செரிக்க செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம எப்படி எப்படி எல்லாம் சாப்பிடுகிறோம் அப்படின்னு, அதுதான் அந்த நான்கு விதமான உணவுன்னு சொன்னது நான், சரிங்களா? எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் நம்ம வந்து அந்த சக்கராஸ் பார்க்கும் போதே நம்ம பார்த்தோம், பகவான் வந்து வயிற்று பகுதியிலே வந்து ஜீரண நெருப்பாக இருக்கிறார் அப்படின்னு. சோ அந்த ஜீரண நெருப்பாக இருப்பவர் வந்து பகவான் தான். சோ அந்த நெருப்பு குறைந்து விட்டால் நமக்கு வந்து இன்டைஜஷன் ஏற்படுகிறது. அப்போ நம்மளுக்கு என்ன பண்றோம், மருத்துவத்தை நாடுகின்றோம். சோ நம்ம வந்து எல்லாமே நார்மலா பர்ஃபெக்டா இருக்குன்னா நம்மளுக்கு பசி எடுக்கும். அப்ப அந்த ஜீரண நெருப்பு நன்றாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சோ ஆயுர்வேத சாஸ்திரத்தில் வயிற்றில் செலுத்தும் உணவுகளை எல்லாம் செரிக்க செய்கின்ற நெருப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த நெருப்பு எரியாத போது பசிக்காது, இன்டைஜஷன் ஏற்படும், மருத்துவத்தை மருத்துவரை அணுகுகிறோம். அது வந்து கரெக்டா இருக்கும் போது நாம் பசி உடையவர்களாக இருக்கின்றோம். சோ இந்த நெருப்பு அப்படிங்கிறது பகவானுடைய பிரதிநிதி, சோ அவருடைய அம்சம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ண பிரபு. 15 ஹரே கிருஷ்ண பிரபு மாதாஜி. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த சம்ருதி ஞானம் அபோகனம் ச வேதைஸ்ச சர்வைர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், எல்லோருடைய மனசுலையும் வந்து பகவான் இருக்கார் இல்லைங்களா. சோ எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன், என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. சோ ஒவ்வொருத்தருடைய ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் யார் கொடுக்கிறது? பகவான் கொடுக்கிறது, பகவானுடைய அம்சங்கள். நமக்கு வந்து மறதி, நம்ம போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம் அப்படின்னு நம்ம மறந்து போயிட்டோம். அப்படி மறந்து போக செய்கிறவர் யார்? பகவான் தான். சோ நமக்கு ஞாபக சக்தியை கொடுக்கிறது யார்? நம்ம படிக்கிறதெல்லாம் மறந்துச்சுன்னா எக்ஸாம் எப்படி எழுதுறது இல்லைங்களா. சோ அந்த ஞாபக சக்தி, அந்த அறிவு, இதையெல்லாம் தருபவர் யார்? யார் அப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டா அறிவாகவும் ஞாபக சக்தியாகவும் பகவான் தான். சோ எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் யார்? பகவான் தான். சோ வேதங்களின் நோக்கமே பகவானை அறிந்து கொள்வது, சோ வேத கல்வியின் நோக்கம். சோ உண்மையில் அந்த வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. அதை தொகுத்து கொடுத்த அந்த வேதவியாசர் கூட பகவானுடைய இன்கார்னேஷன் தான். சோ அதுவும் நானே அப்படின்ட்டாரு. வேதங்களும் பகவானுடைய மூச்சுக்காட்டில் இருந்தே உருவானது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சோ பரமாத்மா எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், முந்தைய பிறவியின் ஞாபகத்தை மறக்க செய்கிறார், தற்போதுள்ள பிறவிக்கு ஏற்ப நம்முடைய இயக்கங்களை எல்லாம் தேவையான அறிவு ஞாபக சக்தி இதையெல்லாம் கொடுத்து இயங்க செய்கிறார். சோ ஒரு யாராவது ஒருத்தர் வேத ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆவலாக இருந்தால் அந்த அறிவை வந்து அவனுக்கு வழங்குகிறார். சோ வேதங்களின் நோக்கம் பகவானை புரிந்து கொள்வது. சோ வேதங்களின் நோக்கம் பகவானை புரிந்து கொள்வது அப்படின்னா அந்த புரிந்து கொள்வதனால என்ன கிடைக்கும்? அவன் பக்குவம் அடைவான், அதுதான் அதனுடைய ரிசல்ட். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தவீமௌ புருஷௌ லோகே சரசாட்சர ஏவச சர சர்வாணி பூதானி கூடஸ்தோ சர உச்சதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உத்தம புருஷஸ்துவன்ய பரமாத்மேத்யுதா ஹிருதக யோ லோகத்ரய மாவிஸ்ய விபர விபர விபர்
ஹரே கிருஷ்ண மாதாஜி. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என இரண்டு விதமான ஜீவன்கள் உள்ளன. ஜட உலகிலே உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், அதாவது நம்ம எல்லாருமே. ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது என்னது எக்ஸாமா, தவறது தவறாதது அப்படின்னு பார்த்தா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜட உலகிலே இருக்கிற ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், ஆன்மீக உலகிலே இருக்கிறவர்கள் தவறாதவர்கள். நாம எல்லோருமே பகவானுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இந்த ஜட உலகின் தொடர்பினால நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஜீவபூதா அப்படின்னு நம்ம வந்து அழைக்கப்படுகின்றோம். சோ யாரெல்லாம் ஜீவபூதா, முதன் முதலில் படைக்கப்பட்ட பிரம்மாவிலிருந்து ஒரு சிறு எறும்பு வரை நம்ம வந்து இந்த ஜடத்துடன் தொடர்பிலே இருக்கிறோம். சோ உயிர்வாளி தன்னுடைய உடலை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறான், இல்லைன்னா நம்ம ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறோம். அவர்களுடைய உடல்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறோம். அவர்களுடைய உடல்கள் ஆறு விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கோங்க, இந்த ஜீவாத்மாக்கள் அனைவருடைய உடல்களும் வந்து மாற்றங்களுக்கு உட்படுகிறது. ஆறு விதமான மாற்றங்களுக்கு, பிறப்பு, பிறக்கிறோம், வளர்கிறோம், கொஞ்ச காலம் இருக்கிறோம், அப்புறம் நம்முடைய இனத்தை உற்பத்தி செய்கின்றோம், அப்புறம் சிதை உறுகிறோம், அப்புறம் மறைந்து விடுகிறோம். இந்த ஆறு மாற்றங்கள் இல்லைங்களா நம்ம உடம்பிலே எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே இருக்கிறது. சோ இவர்கள் எல்லோருமே இந்த மாற்றங்கள் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ, யாருடைய உடலில் எல்லாம் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அவர்கள் எல்லோருமே வந்து தவறக்கூடியவர்கள். இந்த ஆறு மாற்றங்கள் ஆன்மீக உலகத்திலே இருக்கின்றவர்களுக்கு, அவர்கள் எல்லாம் லிபரேட்டட் சோல்ஸ், இங்கிருந்து தப்பிச்சு அங்க போயிட்டாங்க, அவர்களுடைய உடலுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படாது, அதனாலே அவர்கள் தவறாதவர்கள். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படிங்கிறது. சோ இந்த செவன்த் ஸ்லோகம், 17th ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கிறார். சோ இதை தவிர யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க பகவான் இருக்கிறார், அழிவற்ற இறைவனான அவர் மூன்று உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கிறார். சோ பரமாத்மா இருக்கிறார், அவர் மூன்று உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை வந்து காக்கிறார். லோகத்ரயம் ஆவிஷ்ய அப்படின்னு மூன்று உலகங்களையும் காக்கிறார். சோ கட்டுண்ட விடுதலையற்ற எல்லா உயிர்வாளிகளுக்கும், கட்டுண்டவர்களுக்காக இருந்தாலும் சரி, விடுதலை அடைந்தவர்களுக்காக இருந்தாலும் சரி, அவர்களை காத்து அவர்களுடைய செயல்களை வந்து செய்து அனுபவிப்பதற்கு எல்லா வசதிகளையும் வந்து அவர் வந்து செய்து கொடுக்கிறார் அப்படின்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத் நமக்கு சொல்கிறது. ஹரே கிருஷ்ண பிரபு. அடுத்தது தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதாலும், நானே உத்தமமானவன் என்பதாலும், உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன். சோ பகவான ஏன் நம்ம வந்து புருஷோத்தமன் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னா, இவங்க தவறாதவர்கள் இருக்கிறார்கள், தவறக்கூடியவர்கள், அதாவது நம்ம ஜீவாத்மாக்கள் இருக்கிறோம், லிபரேட்டட் சோல்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பகவான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர், திவ்யமானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர், பிறப்பற்றவர், அழிவற்றவர், உத்தமமானவர். சோ வேதங்கள் எல்லாம் அவரை வந்து போற்றி புகழுகிறது. சோ இதனாலேயே அவர் வந்து புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறார். சோ அவருக்கு மீறி எதுவுமே செயல்பட முடியாது. சோ புருஷோத்தமர், புருஷர்களில் உத்தமர், அதனாலதான் புருஷோத்தமர். சோ அவரே உன்னதமானவர், குணத்தினால் வந்து அவர் நிர்குணவாதி. மூன்று குணங்களும் வந்து அவரை வந்து அவர் அந்த மூன்று குணங்களையும் கண்ட்ரோல் பண்றவரே அவர்தான். சோ அதனால அவரை வந்து யாருமே வந்து
எதுவுமே அவருக்கு மீ அவருக்கு சமமானவரும் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர்களும் யாருமே கிடையாது. சோ அதனாலேயே வந்து வேதங்கள் எல்லாம் அவரை புருஷோத்தமராக கொண்டாடுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன், அவரை வந்து அவர்கிட்ட வந்து ஏதாவது போய் நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம அங்க போய் அந்த பார்க்கடல்ல வந்து அந்த பார்க்கடல் ஓரத்துல நின்று புருஷோத்தம புருஷ சூத்தம் பாடணும். அப்பதான் பகவான் வந்து அசரீரியாகவோ இல்லை வந்து நேரடியாகவோ காட்சி தந்து நமக்கு வந்து அவங்க தேவர்களுக்கோ இல்லை வந்து பிரம்மாவிற்கோ இல்லை வந்து சிவபெருமானுக்கோ வந்து அந்த சொல்யூஷனை வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம அன்படி பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. அதனாலேயே அவர் புருஷோத்தமர். இதுவும் நம்ம அதுதான் அந்த ஹரே கிருஷ்ணவதஜி. யோ மாமேவசம் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. ஹரே கிருஷ்ணவதஜி. எவனொருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாவான். இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியல பகவான் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்ட்டு இல்லைங்களா. நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு இருந்தோம். சோ இப்ப நம்மளுக்கு பரமபுருஷ பகவான் யார், எல்லா இறைவனும் யாருக்குள்ளே வந்து குடிகொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே வர்றோம். சோ பரமபுருஷ பகவானாக யார் அறிந்திருக்கிறார்கள், ஞானிகள் யோகிகள் ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து பகவான் தான் பரமபுருஷர் அப்படின்னு அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். சோ அவங்க வந்து செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன்ஸ். சோ எனவே பரதனின் மைந்தனே அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். சோ பரமபுருஷ பகவான் இவர்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர்களுக்கு பக்தி தொண்டு செய்வதிலே 100% சந்தேகம் இல்லாமல் தங்களை வந்து அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு இங்க வந்து பகவான் சொல்றாரு. வேத ஞானம் அப்படிங்கிறது வந்து கேட்பதினாலேயே ஏற்படுகிறது இல்லைங்களா. வேதங்கள் எல்லாம் முதல்ல சத்தியலோகத்துல சத்திய யுகத்துல வந்து அப்ப வந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் கிடையாது, எழுத்துக்கள் எல்லாம் கிடையாது. அப்ப ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்டு அப்படிதான் வந்து கத்துக்குவாங்களே. சோ அதுதான் வந்து வேதங்கள். சோ வேதம் அப்படிங்கறதே ஸ்ருதி மந்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படின்னா கேட்கறது தான். சோ என்று அழைக்கப்படுகிறது, கேட்பதால் கற்கப்படுவது. சோ இதை யாரிடமிருந்து நாம் கேட்க வேண்டும் அப்படின்னா கிருஷ்ணருடைய உயர் அதிகாரிகளிடம் இருந்துதான் நம்ம வந்து இங்க கேட்க வேண்டும். இங்க ஒரு சொல் இருக்கிறது பஜதே. பஜதே அப்படின்னா என்ன சொல் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, பக்தி தொண்டு செய்தல். சோ பக்தி தொண்டு செய்தல் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கு எப்படி பக்தி தொண்டு செய்யணும், இங்க ஒருத்தர் செய்யறார் பாருங்க பூஜை. சோ அன்புடனும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சோ பக்தி தொண்டு செய்ய வேண்டும். சோ அவர் வந்து பக்தி தொண்டு செய்தல் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படிங்கன்னா எல்லா வேதங்களையும் கற்றுக்கொண்டதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. சோ அன்போட பக்தியோட நம்பிக்கையோட செஞ்சோம்னா நம்ம 4 வேதங்களை கற்றுக்கொண்டதற்கு சமம் அப்படின்னு பகவானே சொல்றாரு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது முக்கிய தமம் தமம் சாஸ்திரம் இத முக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருத கிருத்யஸ்ச பாரத. மாதாஜி அந்த எண்டிங் ஸ்லோகம் படிக்கட்டுமா மாதாஜி? வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. பாவமற்றவனே தற்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தா பாத்தீங்களா, இதுதான் வேதத்திலேயே வந்து வேத சாஸ்திரங்களில் மிகவும் ரகசியமான பகுதி, கான்பிடென்சியல். சோ பாவமற்றவனே, அர்ஜுனர் எப்படிப்பட்டவர், பாவமற்றவர், இது என்னால் உனக்கு இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை புரிந்து கொண்டவன் அறிஞன், அவனது முயற்சிகள் பக்குவத்தை அடையும். சோ அப்படி முயற்சி செய்கின்றவர்கள் வந்து பக்குவமான ஒரு நிலையை அறிவார்கள் அப்படின்னு இதுதான் வந்து வேதத்தின் சாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அகை அப்படிங்கிறது வந்து இங்க பாவமற்றது, பாவமற்றவனே அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. சோ பாவமற்றவனே, ஒருவனுடைய
பாவங்கள் இதை அறிந்து கொண்டதுனால ஒருவருடைய பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு அவர்கள் வந்து பக்தி கொண்டு செய்ய ஆரம்பித்து அவர்கள் வந்து இந்த பக்குவ நிலையிலேயே வந்து அடைவார்கள். ஸோ டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு வந்து அறிவுறுத்துகிறது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த கடைசி ஸ்லோகத்தை படிச்சிருங்க மாதாஜி. ஓம் தத் சதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்து ஸ்ரீ பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்யாயகா. ஹரே கிருஷ்ண மகாஜி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பிரபு ரீகா பிரிக்கா. ஹரே கிருஷ்ண பிரபு. இல்ல இல்ல மாதாஜி, இதான் லாஸ்ட் ஸ்லைடு. இந்த புருஷோத்தம யோகம் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்திலே பிரபு ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த புருஷோத்தம யோகம் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்திலே, இந்த 15வது அத்தியாயத்திலே ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகாஸ் வந்து நம்மை வந்து இதய பலவீனத்திலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொன்னார் பகவான். மீதி உள்ள ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து புருஷோத்தம யோகத்தை பற்றி சொல்லுகிறது. ஸோ யோகம் அப்படின்னா பகவானோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டர் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது நீங்க டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி பிரபு, நீங்க ரெக்கார்டிங்